அன்பர்கள் அனைவரையும் மரபு உலகம் ஹெரிட்டேஜ் தரா சேனல் அன்போடு வரவேற்கின்றது. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, காலத்தாலும் அறிவிலும் நன்கு முதிர்ந்த இரண்டு பெரிய ஆளுமைகளால் உருவாக்கப்பட்ட செய்வதற்கு அரிய நூலான வான்படை தொடர்பான பல நூறு சொற்களை தொகுத்து அதற்கு நேரிய அழகிய தூய தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து வான் செலவு விண் செலவு வான்படை கலைக்களஞ்சிய அடிப்படை அகராதி அதாவது பேசிக் என்சைக்ளோபேடிக் டிக்ஷனரி ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் அண்ட் ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொல்கிற பெயரில் ஒரு சிறப்பான நூலை வான்படைக்கான கண்காட்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் மரபு நிறுவனம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதுவரை தமிழ் மொழியில் வெளிவராத வான்படைக்கென ஓர் சிறப்பு அகராதின்னு சொல்லலாம். அந்த மரபு நிறுவனம் பெயர் என்ன? இந்த அரிய நூலை உருவாக்கிய அந்த இரண்டு ஆளுமைகள் யார்? மேலும் இந்த நூலோட சிறப்புகள் என்னன்னு இந்த காணொளியில் விளக்கமாக பார்க்க போகிறோம். காணொளிக்குள் போகிறதுக்கு முன்னாடி, நம்ம காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரி, வாங்க காணொளிக்குள்ளே போவோம். வான் செலவு விண் செலவு வான்படை கலைக்களஞ்சிய அடிப்படை அகராதின்னு சொல்லப்படுற இந்த சிறப்பான நூலை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி, இந்த நூலை உருவாக்கிய அந்த இரண்டு ஆளுமைகள் யாருன்னு பார்த்துருவோம் வாங்க. இதன் தொகுப்பாளர்கள் இரண்டு பேர். அதில் ஒருவர் பெயர் திருவாளர் ஆ வேளாங்கண்ணி அவர்கள். இவர் இந்திய வான்படையில் 15 ஆண்டுகள் பணி செய்த பட்டறிவும், 21 ஆண்டுகள் புதுச்சேரி அரசு மின்துறையில் இளநிலை பொறியாளராக பணி செய்த பட்டறிவும் கொண்டவர். அதாவது வான்படை தொடர்பான பட்டறிவும் தொழில்நுட்ப பட்டறிவும் ஒரு சேர பெற்றவர்னு சொல்லலாம். மற்றொருவர் பெயர் திருவாளர் தமிழ நம்பி அவர்கள். இவர் தொலைத்தொடர்பு துறையில் உட்கோட்ட பொறியாளராக பல ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக பல இதழ்களில் தூய தமிழில் அறிவியல் கட்டுரைகளை வழங்கி வருபவர். ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு செப்பமாக மொழிபெயர்க்க கூடியவர் என பலராலும் போற்றப்படுபவர். இந்த கலைக்களஞ்சிய நூலை இந்திய வான்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவரும் புதுவை ஓய்வு பெற்ற வான்படை கழக செயலாளருமான திருவாளர் கார்த்திகேயன் அவர்கள் வெளியிட ஓய்வு பெற்ற வான்படை வீரர் திருவாளர் ஆ சந்திரன் அவர்கள் பெற்றுக்கொண்டார். சரிங்க, இந்த சிறப்பான நூலை பற்றி கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோம் வாங்க. வான் செலவு விண் செலவுன்னு இந்த நூலினுடைய பெயர் தொடங்குது. அது என்னங்க செலவுன்னு சொல்றாங்கன்னு கேக்குறீங்களா? செலவு அப்படின்னா பயணம், அதாவது டிராவல். பயணம்னு சொல்ற சொல் பிராகிருத மொழி சொல். அதற்கு நேரிய தமிழ் சொல் செலவு. இதை இவங்க சொல்லலங்க, இலக்கியத்துல பதிவில் இருக்கிறதை சொல்றாங்க. வானூர்தி கலை சொற்கள் தொடர்பான இந்த நூலோட பதிப்புரையில வான் தொடர்பா ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. நமக்கே வியப்பா இருக்குது. அதாவது 15 நூற்றாண்டில்தான் காற்று வான் என்ற சொல் ஆங்கிலத்தில் பதிவேறுது. அதாவது அந்த சொல் உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம்தான் லியனார்டோ டாவின்சி வானூர்தி இப்படி இருக்கும்னு கற்பனையில் வரைகிறார். அதுக்கப்புறம் 1903 ரைட் இரட்டையர்கள் வானூர்தியில பறந்து காட்டுறாங்க. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வளவன் ஏவா வான ஊர்தின்னு புறநானூற்றில் சொல்லப்பட்ட வியப்பான செய்தியை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அப்படின்னா இந்த நூல் எப்படிப்பட்டது? அதை வெளியிட்ட நிறுவனம் ஆய்வுத்துறையில் எப்படி ஆலங்கால் பட்டவங்கன்னு இந்த ஒரு செய்தியே நமக்கு தெளிவா விளக்குதுன்னு சொல்லலாம். இந்த நூல் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு, அதாவது வான் செலவுன்னு சொல்ற பகுதியில வானூர்தி ஏர்கிராப்ட் தொடர்பான படங்கள், அதற்கான ஆங்கில கலைச்சொற்கள்,
அதற்கு நேரிய தமிழ் கலைச்சொற்கள் அதாவது இப்போ நீங்க பார்க்கிறது வான ஊர்தியின் இறக்கை கட்டமைப்புகள் அதுல எத்தனை அமைப்பு இருக்குதுன்னு பாருங்க அடுத்து இறக்கை உருவமைப்பு அடுத்து வான ஊர்தியின் பல வகையான வால் கட்டமைப்புகள்னே வான ஊர்தியில் ஓட்டுநர் அறையின் பாகங்கள் வான ஊர்தியின் வகைகள் அதன் இயக்க பொறிகள் அதாவது வான ஊர்தியின் என்ஜின் பாகங்கள்னு ஒன்னு விடாம படங்களோடு தமிழ் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்காங்க அடுத்து இரண்டாவது பகுதி விண் செலவு அதாவது ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ்னு சொல்ற பகுதியில் விண்வெளி ஆய்வு கூடத்தை படங்களுடன் அதன் பாகங்களை விளக்கியிருக்காங்க மேலும் ஏவுகணை பாகங்கள் அடி முதல் நுனி வரை விளக்கமா குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்து மூன்றாவது பகுதியில் வான்படையில் பயன்படுத்தும் போர் வான ஊர்திகளின் படங்கள் தமிழ் ஆங்கில கலைச்சொற்கள்னு ஒரு கதபமா வானூர்தி தொடர்பான கலைக்களஞ்சியம் இந்த நூல்னு சொன்னால் அது மிகையன்று மேலும் சங்க இலக்கியத்தில் வான் மற்றும் விண் என்ற சொற்கள் எத்தனை இடத்துல பதிவில் இருக்குதுன்னு ஒரு நூறுக்கு மேற்பட்ட எடுத்துக்காட்டுகளையும் கொடுத்திருக்காங்க இறுதியாக இந்த துறையில் கால் பதித்த பலருடைய படங்களையும் பெயர்களுடன் குறிப்பிட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல இந்த நூல் இந்திய வான்படை வீரர்களுக்கு படையலிட்டு மகிழ்கிறோம்னு முன்பக்கத்துல சொல்லி இந்த நூலை இந்திய வான்படை நாளில் வெளியிட்டது இந்த நூலின் தகுதியை மென்மேலும் உயர்த்துதுன்னு சொல்லலாம் சரிங்க இந்த நூல் உருவாக்கத்துக்கு காரணமான நிறுவனம் பற்றி பார்ப்போம் வாங்க இந்த நூலை வெளியிட்டுள்ள நிறுவனத்தின் பெயர் தேசிய மரபு அறக்கட்டளைன்னு இயங்குற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்க இதன் தலைமையகம் புதுச்சேரி தொடர்ந்து மரபு மீட்டெடுப்பு மரபு காப்பு தற்போது எஞ்சி இருக்கும் நம்முடைய பழமையான மரபு பொருட்களை ஆவணப்படுத்துதல்னு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே வராங்க இதன் நிறுவனர்கிட்ட பேசும்போதுதான் நமக்கு ஒரு செய்தி தெரிய வருது பொருளிலாருக்கு இனமில்லை துணை இல்லை பொழுதெல்லாம் இடர்வெள்ளம் வந்து சேரும்னு சொல்ற பாரதியாரின் வரியை கூறி அவர் சொல்லும் பொழுது இவர்களின் ஒவ்வொரு பணியும் நிறைவு பெறும் வரை எவ்வளவு இன்னல்களை தாண்டி இவர்கள் அதை முன்னெடுக்கின்றனர் என்பது நமக்கு தெரிய வருகின்றது இந்த தேசிய மரபு அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் புதுவை அருங்காட்சியகம் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்திய வான்படை நாளினை முன்னிட்டு வான்படை தொடர்பான கண்காட்சிகளையும் அதில் சாதனை புரிந்தவர்களுக்கு அஞ்சல் தலைகளையும் வெளியிட்டு அத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பலரையும் ஒன்று கூட செய்து கலந்துரையாடலுக்கான ஏற்பாடுகளையும் முன்னெடுக்கிறது அதன் விளைவே இந்த நூல் என்று கூறலாம் இந்த மரபு நிறுவனம் பல வரலாற்று ஆவணங்களான படமங்கள் பழைய பணத்தாள்கள் காசுகள் பிரெஞ்சு இந்தியா தொடர்பை விளக்கும் ஆவணங்கள் ஒளிப்படங்கள் கருப்பு வெள்ளை படங்கள் அஞ்சல் தலைகள்னு பல செய்திகளை ஆவணப்படுத்தியும் அதை மக்கள் அறியும்படி நிகழ்வுகள் கருத்தரங்கங்கள் கண்காட்சிகள் புத்தகங்கள் மூலம் வெளிப்படுத்தியும் வருகின்றனர் இவர்களின் ஒவ்வொரு மரபு பணிக்கும் சிலர் துணை போல் வந்து இறுதியில் நிழல் போல் மட்டும் இருப்பதாகவே நமக்கு இவர்களுடன் பேசும்போது விளங்குகிறது இருந்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ஏதாவது ஒரு அரிதான ஆவண பணிகளை முன்னெடுக்கின்றனர் அதை அரும்பாடுபட்டு செய்தும் முடிக்கின்றனர் நல்லுள்ளம் கொண்ட சில உள்ளங்களால் தான் நாங்கள் இன்றும் உயிர்ப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கிறோம்னு சொல்றாங்க இவர்களின் செய்வதற்கு அரிய பல பணிகளில் உண்மையான ஒரு துணை அமைந்தால் இவர்களால் மேலும் பல அரிய மரபு பணிகள் ஆவணப்படுத்தும் பணிகள் வரலாற்று பணிகள் இம்மண்ணுக்கு உழைத்த பல அறிஞர்களின் செயல்களை ஆவணப்படுத்தி
அதை மக்கள் அறியும்படி செய்யும் பல வேளைகளை இவர்களால் செய்ய முடியும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சிறப்பான காணொளியில உங்களை சந்திக்கிறோம். நன்றி.